யாரை பூஜை செய்ய வேண்டும் என்று ஓங்கார குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓமகத்தியர் திருவடிகள் போற்றி, 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 ஓமகத்தியர் திருவடிகள் போற்றி. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். இன்று நடைபெறுகின்ற 29வது ஆண்டு விழாவிற்கு வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் ஆசான் அகத்தீசன் ஆசி உண்டு. நான் தினமும் பூஜை செய்து வருகிறவன். யாரை பூஜை செய்வன்? அகத்தீசன், நந்தீசன், திருமுடதேவன், திருஞான சம்பந்தர், பதஞ்சலி முனிவர், திருநாவுக்கரசர், இதுபோன்ற ஞானிகளை தினம் பூஜை செய்து வருகிறேன். பூஜை செய்துதான் இந்த அளவுக்கு நல்ல காரியம் நடந்துள்ளது. இதற்கு காரணமாக இருப்பவர்கள் தொண்டர்கள், தமிழ்நாட்டு அன்பர்களும், மலேசிய அன்பர்களும், லண்டன் மாநகர அன்பர்களும் தொண்டு செய்கிறார்கள். தொண்டர்களுடைய தொண்டருடைய உழைப்பால் தான் இந்த சாபனம் இந்த அளவுக்கு நடந்துள்ளது. மேலும் தொண்டர்களுக்கு ஆசி வேணுமல்லவா? தொண்டு செய்ய நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு முழு ஆசி வழங்க வேண்டும். அது முதுபெரும் ஞானிகள் திருஞான சம்பந்தரும், திருநாவுக்கரசரும், பதஞ்சலி முனிவரும், திரு உந்தியாரும், சிவஞான சித்தியாரும், உத்தரசர்மரும், அகத்தியேசரும், திருமுடிதேவரும், காலாங்கிநாதரும், போகமாக ரிஷியும், சட்டமுடியும், சண்டேசும் முதுபெரு ஞானிகள். அவர்கள் எதையும் செய்வார்கள். என்ன ஐயா வார்த்தையை பயன்படுத்தினேன்? அழைத்து பாருங்கள். அவர்கள் எதையும் செய்வார்கள். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, இப்போ அன்பர் கனகசுபத்திலிருந்து பேசினார்கள், அன்பர்கள் ஆனந்தன், லண்டன் பாஸ்கர், கனகசுபத்திரம் அவர்கள், நடராஜன், மாதவன், இன்னும் சில அன்பர்கள் பேசினார்கள். ஆனால் அவர்கள் மைய கருத்து ஒன்று உபயோகித்தார்கள். அன்பர் கனகசுபத்திரம் சொன்னார்கள், சாட்சியில் பேட்டியில் சாட்சியர்னு சொல்லுவார்கள். நாமஜபம் செய்ய பேட்டியில் சாட்சியர்னு சொன்னார்கள். உண்மைதான், ஒரு ரகசியம் அது. எந்த அளவுக்கு நாம செய்யறமோ அந்த அளவுக்கு கொடை கிளினிக்கல் ஓமகத்தி சாயினம, திருஞான சமுந்தரையா, திருநாவுக்கரசையா, பதஞ்சலி முனிவா, அருணகிநாதா, அத்திரி மகரிஷியா, அசுனி தேவா, ரொம்ப எளிய முறையில் நாம ஜெபம் கூப்பிடுவோம். நாங்கள் கூப்பிடுவோம், திருமலை தேவா நகன பாவிதான் ஐயா, எனக்கு வந்து அருள் செய்யாம, அப்போ சட்டமணி ஐயா, சண்டீசா, சிவவைக்கரையா, கொங்கன மகரிஷியா, இடைகாட்டரையா, கோரக்க மகரிஷியா, ரோமரிஷியான்னு, புஜண்ட மகரிஷியா, தூரசமணியா, இது இப்படி கூப்பிட்டு இருப்போம். இது இப்படி நாமத்தை சொல்ல சொல்ல அன்பர் சுப்பிரதன் சொன்னது போல் இது பேட்டுக்கு சார்ஜ் ஏறிக்கிட்டு இருந்தது. அப்போ என்னாச்சுன்னா ஆன்மாவுக்கு ஒரு பலம் வந்தது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.